வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இயல் மூணில் இருக்கக்கூடிய விரிவானம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாடிவாசல் இந்த துணைப்பாடத்தை எழுதின ஆசிரியர் யாருன்னா, சி சு செல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர். இவர் வந்து சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு இப்படிப்பட்ட இலக்கியத்தோட பல்வேறு தளங்களில் வந்து இவரோட பங்களிப்பு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழில் வந்து இவர் வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். எழுத்து அப்படிங்கிற இதழின தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இந்த சிசு செல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிவாசல், அதாவது நமக்கு இந்த பகுதி வந்திருக்குல்ல துணைப்பாட பகுதி, இந்த வாடிவாசல் அப்படிங்கிற அந்த குறுநாவலில் உள்ள சின்ன ஒரு பகுதி தான் நமக்கு வந்திருக்குது. வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், பிஎஸ் ராமையாவின் சிறுகதை பாணி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய படைப்புகளில் குறிப்பிடத்தக்கதை சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் இதில் வந்து இவருடைய அந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிற ஒரு புதினம் இருக்குல்லம்மா, அந்த புதினம் வந்து 2001 இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து இந்த சுதந்திர தாகம் அப்படிங்கிற புதினத்திற்கு கிடச்சிச்சு. ஓகேவா? இதில் இது வந்து வாடிவாசல் அப்படிங்கிறது வந்து ஒரு குறு நாவல். சரியா? குறு நாவல் அப்படின்னா அளவில் வந்து சிறுகதை விடைக்கும் கொஞ்சம் பெரியதாக பெருசாக இருக்கும், அதே வேளையில் வந்து புதினத்தை விடைக்கும் சின்னதாக இருக்கும். இதை வந்து குறும்புதினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தான் இன்னொரு பேர் வந்து குறு நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்னது, சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் தான் எனது குறுநாவல். எனது சிறுகதைக்கும் புதினத்திற்கும் இடைப்பட்ட வடிவம்தான் எனது குறுநாவல். ஓகேவா? ஒன்றில் கேட்பாங்க, குறுநாவல் சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வரையும் வடிவம் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. சிலது ஒன் வேர்டில் கேட்டால் என்ன எழுதுவீங்க, குறுநாவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அதில் நமக்கு ஏறு தழுவுதலை பற்றி கொஞ்சம் வந்துருக்கு. இதில் சங்க காலத்தில் வாழ்ந்த அந்த தமிழர்கள் இருக்காங்கல்லாமா, அந்த தமிழர்கள் வந்து இந்த ஏறு தழுவுதல், அதாவது ஜல்லிக்கட்டு, இந்த ஜல்லிக்கட்டை வந்து பழக்கமாக கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வழியாக நமக்கு தெரிய வருது. அதில் கலித்தொகை அப்படிங்கிற இதில் அந்த பாடலில் 103 பாடல், அதில் வந்து கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு ஒரு லைன் வரும். கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு, அதாவது பழந்தமிழ்நாட்டில் அந்த பழைய பழந்தமிழகம்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த நாட்டில் கொல்ல வரக்கூடிய அந்த காளையோட கொம்புக்கு, சரி அந்த கொம்பு இருக்குல்ல அந்த கொம்புக்கு அஞ்சு அந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டு போகாமல் இருக்கக்கூடிய அந்த ஆண்மகனை அந்த ஒரு தமிழ் பெண்ணானவள் அந்த மறு ஜென்மத்தில் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு விரும்பப்பட மாட்டா அப்படிங்கிற செய்தியை இந்த சங்க இலக்கிய நூல் இருக்குல்ல, இந்த நூலான இந்த கலித்தொகையில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் இந்த என்ன தெரிய வருது, வீரம் பொருந்திய ஆண்மகனை தான் பெண்கள் வந்து திருமணம் செய்ய விரும்புவாங்க, வீரம் இல்லாத ஆண்மகனை வந்து பெண்கள் திருமணம் செய்ய விரும்ப மாட்டார்கள், மறு ஜென்மத்தில் கூட மணக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலித்தொகையில் இருக்கக்கூடிய இந்த லைனில் நம்ம தெரிய வருது. ஓகேவா? இப்போது இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ஏறு தழுவுதல் அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய இந்த மாடுபிடி விளையாட்டு இருக்குல்லம்மா, இந்த விளையாட்டு வந்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்துகிட்ருக்கும் ஒவ்வொரு வருஷமுமே.
இந்த ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே இந்த அலங்காநல்லூர் தான். சரியா? இப்போ இந்த ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு தான் நம்ம இந்த ஆசிரியர் சீசு செல்லப்பா அவர்கள் வந்து வாடிவாசல் அப்படிங்கிற பெயரில் ஒரு குறு நாவலாக எழுதினார். சரியா? இது வந்து ஒரு 70 பக்கங்களை கொண்ட ஒரு நாவல் தான் இந்த வாடிவாசல். அதை சுருக்கமாக நமக்கு அதில் ஒரு சின்ன பகுதியை வந்து நமக்கு தந்திருக்கிறாங்க. ஓகேவா? இப்போது அந்த நுழையும் முன் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இறங்கும் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கும் விவகாரத்திற்கு. சரியா? அதாவது கோதானா என்னது, அவங்க அந்த இது ஜல்லிக்கட்டு நடக்கும்ல அந்த இடம், அந்த இடத்துல ஒத்தைக்கு ஒத்த வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதே மாதிரி அந்த விளையாட வருவாங்கள்ல அந்த ஆண் மகன்கள், அவங்களும் அந்த மாடு ஜல்லிக்கட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த மாடு வரும்ல ஜல்லிக்கட்டு விளையாடுறதுக்கு, ஏறு தழுவுதல் விளையாடுறதுக்கு, அந்த மாடும் ஒத்தைக்கு ஒத்த நின்று விளையாடுவாங்களாமா. அப்போ இப்படி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ரெண்டில் ஒன்று முடிவு காணக்கூடிய இடம் தான் என்னது இந்த வாடிவாசல். அந்த வாடிவாசலில் என்னென்னா ஒரு பழக்கம் இருக்குது, அதில் விளையாடக்கூடிய மனுஷனுக்கு வந்து ரத்தம் வரலாம், ஆனால் அந்த காளைகளுக்கு உடலில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து இருந்துகிட்ருக்குது. இப்போ எதனோட கை ஓங்குதோ அதுதான் தாக்கும். சரி, இப்போ ஏதோ எது வந்து இப்போ வந்து காளை வந்து வின் பண்ணிருச்சுன்னா காளைக்கு தான் காளைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே நேரம் காளையை அடக்கிட்டு அந்த ஆண்மகன்கள் விளையாட வராங்கள்ல, ஜல்லிக்கட்டு விளையாட வராங்கள்ல, அவங்க வந்து வின் பண்ணி காளைகளை அடக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ரைஸை வந்து வின் பண்ணுவாங்க. அது என்னது, இந்த காளையோட கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பில் வந்து கொஞ்சம் காசுகள் பொற்காசுகளை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அது வந்து ஏறக்குறைய ஒரு 2 பவுன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து நான் பார்ப்போம் இந்த வாடிவாசல் கதையில் பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ கதைக்கு போகலாம். வாடிவாசல் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு இருக்கலாம், ஜல்லிக்கட்டின் போது அந்த காளைகளை வந்து ஒவ்வொன்றா அவிழ்த்து விடக்கூடிய இடம்தான் என்னது இந்த வாடிவாசல். இந்த வாசலை தாண்டதுக்கு முன்னாடி காளைகளோட அந்த காளைகளின் மூக்கணங்கயிறு இருக்கலாமா, இந்த மூக்கணங்கயிறு உள்ளிட்ட எல்லா பிணைப்புகளையும் அறுத்து விட்டுருவாங்க. அப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இருக்கலாமா, ஜல்லிக்கட்டில் அந்த வாடிவாசலில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்கள் இருப்பாங்கள்ல, இந்த வீரர்கள் வந்து அந்த வாடிவாசலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன, அது மாடு வரக்கூடிய அந்த காளை வரக்கூடிய இடத்த வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் சில ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் வாடிவாசல் அப்படிங்கிறது இல்லாமல் நாலா பக்கத்துலேயும் மாடுகளை வந்து திறந்து விடக்கூடிய வழக்கம் இருந்துகிட்ருக்குது. இப்போ ஜல்லிக்கட்டு நடக்கிறப்போ அந்த மாட்டோட கொம்புகளுக்கு அந்த இடையில் வந்து ஒரு பட்டினால் செய்த அந்த தலைப்பாகையும் 2 பவுன் தங்கமும் முடித்து வச்சுருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்கு இந்த வீரர்கள் வந்து போராடுவாங்க. இதுதான் என்னது அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. சரியா? அந்த ஒரு வீரத்தோட விளைநிலம் தான் தமிழகம். தமிழகம் அப்படின்னு சொன்னாலே வீரம் நிறைஞ்ச மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முன்னாடி அந்த பழந்தமிழகத்தில் என்னது அந்த போர் முரசம் இருக்குல்ல, அந்த போர் முரசு கேட்ட உடனேயே அங்கே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பயப்படாமல் கையில் வந்து வேலை எடுத்து பிள்ளைங்களோட அந்த மகனோட கையில் வந்து வேலை எடுத்து கொடுத்து நெற்றியில் திலகம் போட்டு போரிட போய் வெற்றியோடு திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கக்கூடிய மன தைரியம் உள்ள பெண்களை கொண்ட நாடு தான் என்னது இந்த தமிழகம். இப்போ மன தைரியம் உள்ள பெண்களுக்கு பிறந்த மகன்கள் எப்படி இருப்பாங்க, வீரம் நிறைஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அப்போது இப்படிப்பட்ட வீரர்கள், இத்தகைய வீரமுடைய மக்கள் வந்து இன்றைக்கும் தமிழகத்தில் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது சாப்பிட்டு கொளுத்து போய் வளர்ந்துருக்கக்கூடிய காளைகளை எதிர்த்து நிற்கிறப்போ அந்த காளைகளோட கூர்மையான கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்புகளால் குத்தி சாகிறதுக்கும்
சாகவும் நேரிடும், அல்லது பெரிய காயங்களெல்லாம் காயம்பட்டு கீழே விழவும் செய்வாங்க. இது வந்து எல்லாருமே அறிஞ்ச ஒன்று. அப்படி தெரிஞ்சிருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே புறந்தள்ளி போராடி காளைகளை அடக்கி வெற்றி பெற நிறைய வீர இளைஞர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்கிறப்போ முன்னாடி வருவாங்க. அப்போ என்ன நடந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து எங்களோட வீரத்தை வந்து நாங்கள் நிலைநாட்டணும், நாங்கள் வந்து வீர நிறைஞ்ச ஆண் மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அறிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தான் செத்தாலும் பரவாயில்லை அல்லது பெருங்காயம் பட்டு ஏதாவது கை உடஞ்சி போகும், கால் உடஞ்சி போகும், ஏதோ ஒன்று அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த வந்த இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டு இந்த காளையை வந்து நாங்கள் அடக்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல நூறு இளைஞர்கள் வந்து இதில் வந்து கலந்துப்பாங்க. சரியா, இதில் அந்த இப்படிப்பட்ட ஒரு வீர மரபில் வந்தவன் தான் யார், வாடிவாசல் கதையில் வரக்கூடிய பிச்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். சரியா, அவனும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துக்கிறான். அடுத்தடுத்து ஒவ்வொரு காளையும் அவிழ்த்து விட்டுட்டே இருக்கிறாங்க. அவன் அந்த காளைகள் வந்து துள்ளி குதித்து கொம்புகளை அசைச்சிட்டு யாரேனும் யாராவது என் பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது போல் அந்த பெருமூச்சு விட்டுக்கொண்டு அப்படியே பாஞ்சு ஓடி வந்துட்டே இருக்கும். அப்படி ஓடி வந்த காளைகளில் ஒன்று தான் வாடிபுரத்து காளை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அது வந்து காளைன்னு சொல்ல மாட்டாங்க, கருப்பு பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காளையோட உடம்பு வந்து வளத்தால் இது சாப்பிட்டு சாப்பிட்டு தின்னு கொளுத்து போய் ரொம்ப புசு புசுன்னு குண்டு குண்டாக இருக்கும். அப்படி வளத்தாலையும் சரி நிறத்தாலையும் சரி அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு கருப்பு பிசாசு அப்படின் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த காளையை பார்த்து நிறைய பேர் பின்வாங்கினாங்க பயந்துட்டு. ஆனால் பிச்சி வந்து எப்படியாவது இதை வந்து நான் அடக்கியே ஆவேன்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்கிறான். அப்போ அதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பயத்தில் போய் நடுங்கி நிற்கிறாங்க. எப்படி பிச்சிக்கு இன்னைக்கு, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடக்கிறப்ப வந்து ரெண்டு விதமான மனுஷங்க இருப்பாங்க. போற்றி ஒவ்வொருத்தங்களையும் புகழ்ந்து பேசி உற்சாகப்படுத்தக்கூடிய மனுஷனும் இருப்பாங்க. அதே நேரம் இந்த இகழ்ச்சியாக பேசி நக்கல் அடித்து பேசி கிண்டல் பண்ணுற மனுஷங்களும் இருப்பாங்க. இது வந்து சகஜமாக நம்ம வந்து எல்லா சூழ்நிலையிலையுமே எல்லா பக்கத்துலேயும் பார்க்கக்கூடிய ஒரு சகஜமான விஷயம். அதே மாதிரி தான் இந்த பிச்சியை வந்து புகழ்ந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து எப்படியாவது நீ வந்து ஜெயிக்கணும், நீ வந்து இந்த போட்டியில் வெல்லணும், இந்த காளையை அடக்கணும்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்தக்கூடிய மக்கள் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னது, பையன் செத்தான், அவனுக்கு இந்த வாடிவாசலில் தான் அவனுக்கு முடிவு போல் இருக்குது, இப்படி இவனுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டு உருமா காசப்பட்டு உசுரை இந்தான்னு கொடுக்குறானே பாவி, அதாவது இந்த ரெண்டு பவுன் நகைக்கு தங்கத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி உசுரை கொடுக்க போகிறானே பாவி, ரெண்டு பவுன் தங்கம் கண்ணில் உறுத்தும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அப்போ கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க. இது எதையும் கண்டுக்காமல் பிச்சி வந்து அந்த காளையை அடக்கிறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கிறார். சரியா, அப்போ அந்த காளையை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க. அதாவது பிச்சிக்கு இன்றைக்கி சாவு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் பிச்சி வந்து அந்த காளைக்கும் அந்த கொம்பு இருக்குல்ல கொம்புக்கு நேர் எதிரே போய் நிற்கிறான். அப்பனோட ஆசைக்கு மட்டும் நீ உயிருக்கே உலை வைத்த காரி, அதனோட கொம்பில் வந்து இன்னைக்கும் அப்பனோட ரத்தம் வழிஞ்சிட்ருக்கு போன்ற பிரம்மை அவனுக்கு ஏற்பட்டது. அதாவது என்னன்னா, அந்த இதுக்கு முன்னாடி நடந்தப்போ வந்து இதே காளையால் அந்த பிச்சியோட அப்பா இருக்கார்ல, அப்பா வந்து இந்த காளையோட கொம்புனால் குத்துப்பட்டு இறந்து போயிருக்கார். அப்போது இந்த காளை அவன் காளைக்கு முன்னாடி போய் நிற்கிறப்போ அந்த காளையோட கொம்பில் வந்து அப்பாவோட ரத்தம் இருக்கிறதா இவன் வந்து நினச்சி பார்க்குறான்.
இந்த கும்புனால தானே குத்தி என் அப்பா நான் கொன்னேன், உன்னை நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன் பாரு, என் அப்பாவோட ரத்தம் வந்து இன்னும் கொம்பில் வந்து இருக்குது, அதை நான் வந்து அந்த அதை வந்து நான் அழிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட நின்றுட்டுருக்கிறான். இப்போ இந்த காளை அடக்கி அந்த அப்பாவோட வீரத்தை நான் வந்து நிலைநாட்டுவேன் அப்படிங்கிற ஒரு பிரம்ம பிடிச்சு நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கிறான் இந்த பிச்சி. காளை அங்கே வந்து நின்ன ஸ்பீடுக்கு அது விடுற மூச்சு தரையில் பட்ட அந்த இடம்லாம் மண், அதில் இருந்த மண் வந்து அப்படி செதறி பறந்துருச்சாமா. அந்த அளவுக்கு ஆவேசமாக ஆக்ரோஷமாக வந்து நின்றுச்சு அந்த காளை. அப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க கண்டிப்பாக பிச்சு செத்துருவான் அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து காளை வந்து நிற்கவும் அந்த மருதன் என்ன பண்ணுறான், அந்த கழுத்து பின்ன கழுத்து இருக்குல்ல, ஒரு ஒரு கையில் வந்து ஒரு வலது கையில் ஒரு கொம்பு, இடது கையில் வந்து அந்த கழுத்து வழியே போய் இன்னொரு கொம்பையும் பிடிச்சிட்டான். அந்த பின்னாடி வந்து காளையோட வால் பக்கமாக மருதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நின்றுட்டுருக்குறான். அப்போது மருதன் வந்து சவுண்டு விட்றான், பிச்சையை பார்த்து சவுண்டு விட்றான். பிச்சி வந்து எப்படியாவது இதில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சையை பார்த்து அப்படியே ஆர்வப்படுத்துகிறான் அவனை. காளையோட வால் பக்கம் வந்து மருதன் நின்றுட்டு இருந்தான்ல, இந்த மருதனோட கை படவும் அந்த காளை வந்து அவன் மீது அவன் மேலே பாயிறதுக்கு சட்டுன்னு அப்படி திரும்பிச்சு. திரும்பவும் என்ன பண்ணுறான், அது பிச்சி உடனே போய் அது கொம்பை வந்து பிடிச்சிட்டான். சரியா? அப்போது எதிர்பாராமல் இந்த பிச்சி வந்து பிடிச்சது காளை வந்து எதிர்பார்க்கலை. அதனால் இது காளைக்கு வந்து எடுத்த இடப்பில் வந்து அது வந்து ஒரு பாதகமான செயலாக இருந்தாலுமே அது வந்து மிருக குணம் இல்லை, அது அடுத்த செகண்டே அதை வந்து சமாளித்து அந்த பிச்சியை வந்து வீசிச்சு கீழே விழுந்து. பிச்சியை வந்து குத்துறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. இப்போ காளையோட தலை வந்து கீழே பார்த்து போகவே அதோட உத்தி அதோட இருக்கக்கூடிய நிலையை மாற்றி ஒரு எகிரி நாலு காலையும் ஒசரமாக தூக்கி பாஞ்சிச்சு. அப்போ வந்து பிச்சியும் என்ன பண்ணுறான், அந்த கொம்பை விடாமல் அதை அப்படியே பிடிச்சி அது அவனும் உயராக அப்படியே பறக்கிறான். அப்படியே ஒசரமாக மேலே தாவி கீழே விழுறான். அப்படியுமே அவன் வந்து அந்த கொம்பை வந்து விடலை. இப்போ பாரு, இப்போ வேடிக்கை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, அப்புறம் விரால் மாதிரி துள்ளுதுடா, குதிரை கணக்காக எரிய பார்க்குது, செத்தாண்டாம் பையன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு பட்டையை உரிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கத்திட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து அந்த மருதன் சொல்கிறான், அந்த பிடியை மட்டும் விட்டுறாதடா பிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மருதன் கத்துறான். அப்போது ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே எழுப்புன அந்த காளை முதுகு குவிஞ்சு தலையை உள்ளடக்கி எனது காலை வந்து தரையில் அடிச்சுட்டு கீழே இறங்குது. பிச்சி என்ன பண்ணுறான், பிடியை வந்து விடாமல் கூடவே இறுக்கி பிடிச்சு அந்த காலை தரையில் பதிய வைக்கிறான். திருப்பியும் காலை வந்து எம்பி குதிக்குது. பிடியை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் சில பக்கம் குரல் கேட்குது, பிடியை மட்டும் விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் மற்றவங்க சொல்கிறாங்க, ஒரு குதிக்கு அவன் நின்றுட்டான், ஆனால் ரெண்டாவது தவுல வந்து உருண்டு கீழே விழுந்துருவான் அப்படின்னு, அவனோட கை வந்து டயர்டாகுது சளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது தவுலையும் அவன் வந்து பிடியை விடலை. அப்போது ஒன்று திருப்பியும் கத்துறாங்க, பிச்சி நீ விட்டுறாத, இந்த இன்னும் ஒரே ஒரு தவு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. உடனே வந்து காளையும் வந்து சளைக்கலை. மூணாவது எம்பில் திருப்பியும் குதிக்குது, திருப்பியும் மேலே ஏறி குதிக்குது. அப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு தவு, ரெண்டு தவு, மூணாவது தவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நின்றுட்டான். மூணு தடவையும் காளை வந்து அவனை வந்து உருட்டி எரிஞ்சு கிழிச்சிருக்கணும், ஆனால் வந்து இவன் வந்து அந்த பிடியை வந்து விடாமல் பிடிச்சிருந்ததுனால காளையோட வெறி வந்து அடங்குச்சு.
காலை வந்து டயர்டாகி கீழே விழுந்துருச்சு. விழ வச்சிட்டான் யார், இந்த பிச்சி. இப்போ பிச்சி வந்து காளையோட உடனே பிச்சு கீழே விழவும், அந்த காளை கீழே விழவும் பிச்சு என்ன பண்ணுறான், அந்த நெற்றி இருக்குல்ல நெற்றி திட்டில் வந்து கையை போட்டு கொம்புக்கு கொம்பு மாறி மாறி சுற்றி கட்டி இருக்கும்ல அந்த உருமைப்பட்டைன்னு சொல்லிட்டு, அதாவது 2 பவுன் தங்கத்தை வந்து கட்டியிருப்பாங்கள்ல அந்த உருமைப்பட்டைக்கு அடியில் கையை கொடுத்து ஒரு இழு இழுக்கிறான். இப்போ மெடல், அப்புறம் வந்து அந்த அலங்கார சின்ன தங்க நகைகள் கோர்த்திருந்த அந்த சங்கிலி பட்டு துணி எல்லாமே அவன் கைக்கு கொத்தோட வருது. அப்படியே வாயில் கவ்விட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து வந்துட்டுருக்குறான். அப்போ வந்து இப்படி அவனை அந்த அடக்கு காளை அடக்குன இந்த பிச்சியை சுற்றி பயங்கர கூட்டம், அந்த கூட்டத்தில் உள்ளே நெருங்கி வர முடியாமல் ஒரு தாத்தா வந்து பின்னாடியே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போது சொல்கிறான், இந்த மவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சியை பார்த்து அந்த கிழவை அந்த தாத்தா சொல்கிறாரு, உசில 100 அம்பிலியின் பேரை காப்பாற்றிட்டடா, அதாவது அவங்க அப்பா உசில 100 அம்பிலியோட பேரை நீ காப்பாற்றிட்டடா, நீ மனுஷனுக்கு பிறக்கலடா புலிக்கு பிறந்த பையன், வேற என்னத்தை சொல்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருமாப்பட்டை இருக்குல்ல அந்த தங்கம் 2 பவுன் தங்கம் அந்த உருமாப்பட்டையே நீட்டுறாங்க. பிச்சியோட கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே வழியுது. ஏன்னா அப்பாவால் அப்பா இதனால தானே இறந்தாங்க, அப்போது வந்து அந்த வீரத்தை வந்து நான் நிலைநாட்டினேன், வீர நிறைஞ்ச பரம்பரைன்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட களங்கத்தை வந்து துடைக்கிறான். அதாவது அந்த ஜல்லிக்கட்டின் போது அந்த பிச்சியை அடக்கிறதுக்கு அவங்க அப்பா வந்து முயற்சி செஞ்சான், ஆனால் வந்து அந்த காளையால் குத்தி இறந்தான். சரி, காளையோட கொம்பால் குத்தப்பட்டு இறந்து போகிறான். அதுக்கு பழி வாங்க தான் இந்த பிச்சி வந்து அந்த காளையை இப்போ வந்து எதிர்த்து நிற்கிறான். இப்போ தன்னோட தந்தையை தன்னோட அப்பாவை கொன்ற காளையை கொல்வதற்காக அன்னைக்கு தன் தந்தையை கொன்ற காளையினை அடக்கி தன்னோட வீர பரம்பரைக்கு ஏற்பட்ட அந்த களங்கத்தை துடைக்கிறான். சரியா, இதுதான் என்னது இந்த வாடிவாசல் கதையில் வர அந்த வாடிவாசல் துணைப்பாடத்தில் வரக்கூடிய அந்த கதையோட சுருக்கம். நீங்கள் அந்த புக்கை வந்து ஒரு நேரம் கிளியராக வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து உங்களுக்கே நல்லாவே புரியும். அந்த துணைப்பாடத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வாடிவாசல் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்த்த ஒரு நேரடியாக நின்று பார்த்த ஒரு திருப்தி அந்த கதையை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேம்மா, இந்த துணைப்பாடம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.